ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் காளி, பெரும்பாலும் நம்ம காளியை வந்து ஒரு ஆக்ரோஷ தெய்வமாகவும் அது வந்து அசுரனை வரம் பண்ணுறதாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மரங்களுக்கும் அவள் மலைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறா அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை இப்போ உணர்த்துவதற்காக தில்லை காளி சிவசிதம்பரம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிவசிதம்பரத்தில் வந்து நடராஜர் காளியம்மனுடைய திருவிளையாடலாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். மைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் எல்லையில் அவள் தில்லை காளியாக இருக்கிறதா ஐதீகம். அவள் எல்லை காளி இல்லை, தில்லை காளி, தில்லை வனம் அப்படின்னு பேர். சிதம்பரத்துக்குடைய முழு பேர் தில்லை வனம். ஒரு காலத்தில் அந்த தில்லை மரங்கள் அப்படிங்கிறது வந்து சூழ்ந்துருந்துச்சான், அது அதனால் தில்லை வன காடு அப்படின்னு பேர் அதுக்கு. அங்கே தான் அந்த நடராஜர், அந்த மலைகளும் மறை சார்ந்த இடமாக இருந்ததுனால தான் நடராஜர் அங்கே ஆனந்த தாண்டவம் பண்ணிருந்தார். அந்த மாதிரி இடத்துல இந்த காளி வந்து அந்த ஊர் எல்லையில் தில்லை காளியாக நமக்கு அருள் புரிகிறாள். இதில் அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னா, அங்கே மொதல் அம்மனாக உள்ளே போன உடனே நமக்கு அம்மனாக சாந்த ரூபமாக காட்சி கொடுக்குறா, இது வந்து அதிசயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவளுடைய வலதுகை பக்கம் அம்மனை எதிர் நோக்கி தில்லை காளியாக ஆக்ரோஷமாக இருக்கிறா. இந்த தில்லை காளியை போய் நம்ம சேவிக்கும் பொழுது ஒரு நெஜ அம்மன் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே அந்த கண் புருவம் அமைப்பு இதெல்லாம் இருக்கும். இதை இன்றளவும் பார்க்கலாம். அது மரங்களுக்கும் மலைகளுக்கும் தில்லை காளிக்கும் என்ன சம்பந்தம் சார் அப்படின்னா, தில்லை வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தில்லை வன காட்டில் அந்த அம்பாள் எல்லையில் கோபமாக போய் உட்கார்ந்துருந்தா கூட அந்த தில்லை வளத்தை இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் சிதம்பரத்தில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் அதிகமான மழை பெய்யும், வெயில் அடித்தாலும் அதிகமாக இருக்கும். இது சிதம்பரம் கடலூர் இந்த பக்கம்லாம் மலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் மழை காலத்தில் கேள்விப்படலாம். அது மரங்கள் இருக்கிறனாலையா அல்லது காளி இருக்கிறதுனாலையா அப்படிங்கிற வாதத்தை காட்டிலையும் இந்த தில்லை காளியை கும்பிட்டோம்னா இப்போ நமக்கு மழை தேவைப்படுது, நீராதாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது, நீராதாரத்துக்கு பல தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் அதிசயம் அற்புதம் என்னென்னா, அம்பாலும் இந்த நீராதாரத்துக்கு அதிபதி, அந்த அம்பாளுடைய சொரூபியாக இருக்கக்கூடிய காளி. இது முடிக்க அதிசய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் காளியம்மனுக்கும் இந்த மலைக்கும் மரங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி வாயில் தான் நீங்கள் உணர முடியும். இந்த தில்லை காளி ஆக்ரோஷ காளியாச்சே, அவள் கோபம் கொண்டவளே அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுடைய தீய குணத்தை அழிப்பதற்காகவும், குரோத குணங்களை அழிப்பதற்காகவும், நான்கிற ஆணவத்தை அழிப்பதற்காகவும், அதே நேரம் மக்களை காப்பதற்காகவும், மக்கள் வாழ்வதற்கு நீதாதாரம் முக்கியம், அந்த நீதாதாரத்துக்கு முக்கியம் வந்து மரங்கள், அந்த மரங்கள் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த தில்லை வனம் சொல்லக்கூடிய அந்த தில்லை காளி இருக்கிற, அதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் காளி மாரி மாரியம்மன் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மாசாணியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஊர் மட்டும் அந்த மரத்தினுடைய அவசியத்தை உணர்த்துவதற்காக தில்லை, தில்லை இருக்கிறனால அது தில்லை, அம்பாளுடைய பேர் சேர்த்து தில்லை காளின் பேர். இன்றளவும் கூட தில்லை காளினா தான் எல்லாத்துக்குமே தெரியும் வந்தது. அப்போனா மரத்தினுடைய அவசியத்தை நமக்கு தெய்வமே உணர்த்துதுங்கிறத அதிசயம் அற்புதம் இது. அதே போல் மரம் இருந்தால் மழை வரும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் எல்லையில் இருக்கிறதா ஐதீகங்கள் போற்றப்படுகின்றன. இந்த தில்லை காளி வந்து நடராஜரோட கோபமாக இருந்து போய் உட்காந்தா சார் அப்படிங்கிற வரலாறாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயங்களை நீக்குவதற்காகவும், மக்களை வாழ வைக்கிறதுக்கு, மக்களை வாழ வைக்கிறதுனா காசு பணது மட்டும் வாழ்க்கை கிடையாது, நமக்கு பஞ்சபூதங்கள் ஆதிக்கத்தில் நெருப்பு காற்று இதெல்லாம் எப்படி முக்கியமோ, சிதம்பரத்தை கூட வந்து நம்ம வந்து ஆகாயஸ்தலமாக பார்க்குறோம். அந்த ஆகாயஸ்தலமாக என் ஐயன் இருக்கிறான், அதாவது நடராஜர் வந்து ஆகாயஸ்தலமாக இருந்தாலும் அந்த ஆகாயத்திலிருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவள் தான் அந்த தில்லை காளி. இந்த தில்லை காளி வந்து மலைக்கு ரொம்ப வரம்பு செய்வாங்க. நேயர் அனைவரும் மலை வேணுங்கிறவங்க பல்வேறு பிரார்த்தனைகள் பண்ணாலும் தில்லை காளிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி தில்லை காளியை மனதார வேணுனீங்கன்னா, அதே போல் இந்த ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மரத்துக்கும் தொடர்பு உண்டு. கோயிலில் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு மரத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, வன்னி மரம் ஆல மரம் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் தெய்வங்கள் கூட மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அதனால் மரம் நடுவதற்காக நம்ம விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. அதனால தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கோயிலுக்கு போனாலே நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னது. இன்னும் இதை சுருக்கமாக சொல்லணும்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா, வாழ்வியல் தத்துவத்தையும் வாழ்வாதாரத்தையும் மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கும்
இயற்கையோடு நமக்கு எப்படி தொடர்பு உண்டு அப்படிங்கிறது இந்த ஆலயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த அந்த ஆலயங்களுடைய அற்புதங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி மழை வேணுங்கிறவங்க மரம் நடுறது எவ்வளோ முக்கியமோ அந்த மரத்தையும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச மரத்தையும் நடுங்க. அதுபோக இந்த தில்லை காலையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம நாட்டில் மழைக்கு பஞ்சமே இருக்காது. இப்போது இந்த நிகழ்ச்சியில் சில வாத பிரதிவாதங்கள்லாம் வருது. தில்லை காலையை கும்பிட்டா உடனே மழை வந்துடுமா அப்படின்னா, முதல் வந்து எடுத்த உடனே பலன் கொடுப்பது தெய்வம் அல்ல, ஆனால் நிரந்தரமாக பலன் கொடுக்கவருக்கு பேர் தான் காளி. அதனால தான் அவளுக்கு வந்து காளின்னு பேர் வச்சாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ ல ஸ்ரீ கானா பெரியன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ காளி அப்படிங்கிறப்போ கானா பெரியவள், பெரியவள்னால் நம்மளை காப்பவள்னு அர்த்தம். அப்போ எப்பேற்பட்ட அந்த காளியாக இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, அதே போல் இந்த எத்தனையோ அம்மனை நம்ம உணர்த்தியிருக்கிறோம். பல அம்மன்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தாலும் மரத்தினுடைய பெயரை சார்ந்து, அந்த வனத்தினுடைய பெயரத்தை சார்ந்து, அந்த மனம் அந்த வனங்கிறது காடு, அந்த வனத்தினால் நமக்கு மழை பெழியக்கூடிய அம்சம் இருக்குது, அதுக்கும் நான் ஒரு தெய்வமாக இருக்கிறேங்கிறது தான் இந்த ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அதிசயம் உண்மை இது. ஆகவே தில்லைக்காளியை குங்குமப்பூ அர்ச்சனை, குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த தில்லைக்காளி படத்தை வச்சு வணங்கிட்டு வந்தாலும், அனுதினமும் சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை பொழுதில் தில்லைக்காளியை நினச்சி, நான் மட்டும் அல்லாமல் நாம் அனைவரும் சேர்ந்து தில்லைக்காளியை பிரார்த்தனை பண்ணி, எப்படி தில்லைவனம் சிறப்பு பெற்றதோ அந்த மாதிரி இந்த தமிழ்நாடுவும் சிறப்பு பெறணும், இந்தியாவும் சிறப்பு பெறணும். சிறப்பு பெறணும்னா நீராதாரம் கூடணும், அந்த நீராதாரம் நன்னீராகவே இருக்கட்டும், நல்ல மழையாகவே பொழியணும் அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லையை வணங்கும்படி, தில்லைக்காளியை வணங்கும்படி உங்களிடம் பிரார்த்தனை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாதர் அடிமை, டி ஆனந்த் ஆழ்வார். வணக்கம்.